செஞ்சு வேலை செஞ்சு கையெல்லாம் எப்படி ஆகிப்போச்சு? இப்போ எப்படி இருக்கு? போதும், பசங்க பார்த்தா சிரிக்க போறாங்க. இதுல என்னமா இருக்கு? ஒரு கணவன் ஒரு மனைவி கிட்ட எப்படி பாசமா நடந்துக்கணும், கனிவா நடந்துக்கணும், அவளை எப்படி பாத்துக்கணும், இதெல்லாம் அவங்க என்ன பார்த்து தெரிஞ்சுக்கிட்டான். இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? விரலுக்கு சொடுக்கு எடுத்தாச்சு, ஆனா மனசுக்குள்ள ஏதோ நிருடுற மாதிரி தெரியுதே. அதையும் சரி பண்ணிடுவோமா? உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏன் தெரியாது? நீ என்ன நினைக்கிற, என்ன பண்ணுவ, இதெல்லாம் உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எனக்குள்ளவே நீ இருக்க. சொல்லு, மனசுக்குள்ள எதை வச்சுக்கிட்டு இப்படி யோசனை பண்ணிட்டு இருக்க? கார்த்திக் கல்யாண விஷயம்தான். என்னம்மா, வீடே சந்தோஷமா இருக்கிறப்போ நீ இப்படி பேசுற? சந்தோஷம்தாங்க, ஆனா இன்னொரு பக்கம் எல்லாம் கரெக்டா நடக்குதா? பொண்ணு எடுக்கிற இடம் சரிதானான்னு என்னென்னமோ ஒரு எண்ணம். என்னம்மா நீ, இந்த வசுந்தரா தங்கமான பொண்ணுமா? அவளை போய் ஏங்க, அவகிட்ட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நம்ம கார்த்திக்காக உயிரியை விட பார்த்தவ, ஆனா என்னோட பிரச்சனையே அந்த சந்திரகலா தான். அவங்க நடவடிக்கை பேச்சு இதை தானே சொல்ற? அவங்க தான் சொல்லியிருக்காங்களே நான் பான் வித் கோல்டன் ஸ்பூன், இது புரியல அவனுக்கு? அது புரியுதுங்க, அந்த பெருமையெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டோம். ஆனா கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மள குறிப்பா என்ன பதட்டத்திலேயே வச்சுக்க முயற்சி பண்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அதுக்கு என்னமா பண்றது? பரம்பரையா வந்த பணம், அடுத்தவங்களை பத்தி நினைச்சு பார்க்காத குணம், இதெல்லாம் நீ சீரியஸா எடுத்துக்கணுமா? அதுவும் இந்த நேரத்துல. நான் இப்பதானா இப்படி பேசுறேன்? ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, இது சரிப்பட்டு வராது, நம்ம குடும்பத்தோட தன்மை வேறன்னு. நீங்க எல்லாருமா தான் சேர்ந்து அவங்க நல்ல குடும்பம், ராசி, சென்டிமெண்ட்னு என்னென்னமோ பேசி என்ன கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இத பாருங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. என்னை விட்டு கொடுக்காம என் பசங்க பேசினால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் உங்க பேசுற பேச்செல்லாம் நீங்களே யோசனை பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். இத பாருங்க, பொண்ணு விஷயத்துல நியாயம் கேட்க வர்றதும் பேசுறதும் எதேச்சியா நடக்கிறது தான். ஆனா அன்னைக்கு அவங்க எப்படி பேசினாங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுக்கப்புறம் இந்த மண்டப விஷயம் எல்லாமே எனக்கு தப்பா தாங்க படுது. தப்பா படுறது என்ன? தப்புதான். அவங்க அதிகாரம் பண்ணி பழக்கப்பட்டவங்கம்மா. அந்த பக்கம் திரும்பினாக்கா ஒரு 10 பேர் அவங்க பேச்ச கேட்க ரெடியா இருக்காங்க. இந்த பக்கம் திரும்பினா 10 பேர் அவங்கள கும்படுத்து ரெடியா இருக்காங்க. இதெல்லாம் அவங்க பிறவி குணம். இது எதுக்கு நமக்கான பிரச்சனையை நாம எடுத்துக்கணும் சொல்லு? கோத, அவங்க தானா மண்டபத்தை ஃபிக்ஸ் பண்ணாலும் நாம கூப்பிட்டு நம்ம செலக்ஷன் சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு உங்க இஷ்டம்னு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையா? அவங்க குணத்துல திமிரா இருந்தாலும் நாம சொல்றதை ஏத்துக்கிற மனப்பக்குவம் இருக்குல்ல, வேற என்ன வேணும்? அப்படி இல்லைங்க, முதல் விஷயம் மண்டப விஷயம், அதுலயே பிரச்சனை. இன்னும் எத்தனை விஷயம் இருக்கு, எத்தனை சடங்க நம்ம கூடி கூடி செய்யணும்? ஏன் கல்யாணத்துக்கு அப்புறமும் இது காலத்துக்கும் சேர்ந்து இருக்க வேண்டிய உறவு இல்லையா? இன்னும் எத்தனை விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டி வரும்? எப்பவாவது தானா இறங்கி வராங்களா? அவங்க உட்கார்ற இடத்தையே பாருங்க. மத்தவங்களை விட உயரமான சேர் தான், உயரமான இடத்துல தான் உட்கார்றாங்க. அது நம்ம தன்மானத்தை உறுத்துதே. இப்படி சங்கடத்தோடையே எவ்வளவு விஷயத்தை ஏத்துக்கிட்டு போக முடியும் சொல்லுங்க? இதுக்கு என்கிட்ட பதில் இல்ல கோத. அவங்கள வீடு தேடி வாங்கன்னு வர வச்சது கூட என்னோட குணம் இல்ல. ஆனா அவங்களுக்கு இத கத்து கொடுக்கணும். விட்டு கொடுக்கறதுனா என்னன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. எங்களுக்கும் தன்மானம் கௌரவம் எல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு உணர்த்தணும்னு தான் நான் அவங்கள வர வச்சேன். இப்படியே ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்களுக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிட்டே இருந்தா வாழ்க்கை எப்படிங்க நல்லா இருக்கும்?
எல்லாரும் கூடி சந்தோஷமா நடத்த வேண்டிய கல்யாணம், காலாகாலத்துக்கும் நிலைச்சிருக்க வேண்டிய உறவு. ஆரம்பத்திலிருந்தே சங்கடமும் பிரச்சனையுமா இருக்கே, அதுதான் என்னுடைய கவலைக்கு காரணம். நமக்காக பசங்க எவ்வளவோ விட்டு கொடுத்து போறாங்க, அவங்களுக்காக நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறதுல என்ன தப்பு? இதை பார், இப்படி மனசு வருத்தப்படுறது எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. பசங்களுக்கு தெரிஞ்சா வேதனைப்பட மாட்டாங்களா? அவங்களுக்கு மட்டும் இல்லம்மா, எனக்கும் நீ மட்டும்தான் உலகம். அந்த அம்மா திமிர் பிடிச்சவங்க தான், ஆனா அவங்களையும் வீடேறி வர வச்சிட்டீங்களே, அது உன்னால முடியுதுல்ல, அப்புறம் என்ன கவலை? உனக்கு யாருக்கிட்ட கடுமையா நடந்துக்கணும், யாருக்கிட்ட சாஃப்டா நடந்துக்கணும், இது எல்லாமே தெரியுது. இதுன்னு இல்ல கோத, இதை விட பெரிய பிரச்சனை வந்தாலும் உன்னால சமாளிக்க முடியும், நீ சமாளிப்ப. சமாளிப்பேங்க, ஆனாலும் வேண்டாமா, வேண்டாம் விட்டு. அந்த அம்மா திமிர் பிடிச்சவங்களோ பணக்காரங்களோ இல்ல பிறவி குணமோ இதெல்லாம் நமக்கு தேவையா சொல்லு? நமக்கு வேண்டியது என்ன? அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து நல்லபடியாக வாழணும், நம்ம கார்த்தி சந்தோஷமாக இருக்கணும், அவ்வளவுதான். புரியுதா? உன்னால் எல்லாம் முடியும் நான் நம்புகிறேன். மனசை போட்டு குழப்பிக்காத, பசங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவாங்க. இன்னொரு முறை இப்படிலாம் தனியாக நின்று ஃபீல் பண்ணக்கூடாது, புரியுதா? இப்பவே இவ்வளவு ஃபீல் பண்றாங்களே, இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியலையே. வீடியோ பார்த்தா எனக்கு ஒண்ணும் தப்பா தோணலையேடி. நிஜமாவே நீ பாத்தியா அவ்வளவு கேவலமான அவன்? அந்த பொண்ணு தங்கச்சி இல்லையா? ஐயோ தங்கச்சியா? அவன் அவளை கொஞ்சிறதும் அவ அதுக்கு சினுங்கிறதும் தங்கச்சி கூட இப்படியா பாட்டிருப்பாங்க? நான் மொபைல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்க அப்ப இப்படி ஒரு முட்டாளா இருக்கானே. கல்யாணம் மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கை முழுசும் தொலைஞ்சிடும் பாட்டி. என் மேல இருக்கிற வெறுப்புல நான் என்ன சொன்னாலும் அவர் என்ன நம்ப மாட்டேங்கிறாரு பாட்டி, நான் என்ன பண்ணுவேன்? இப்படி பண்ண என்ன என்ன? இவன் தப்பான ஆள்னு முதல்ல வந்து சொன்னது அந்த தமிழ் தம்பி தானே? அவங்கிட்டயே போன் பண்ணி இந்த விஷயத்துல கொஞ்சம் உதவி பண்ணுன்னு கேக்குறான்ல. கேட்டா அவர் கண்டிப்பா செய்வாருதான், ஆனா அப்பாதானே அவர்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அவன் கிடக்குறான் முட்டா பைய, நீ தானே பேசக்கூடாது. போன போட நான் பேசுறேன், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை தமிழ் தம்பிக்கு அனுப்பு. காலையில ஃபர்ஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் சீக்கிரமா டிஸ்பேட்ச் பண்ணண்டா, நீ காலைல சீக்கிரமா வந்துரு. பா எல்லாம் ரெடியா இருக்குப்பா, எல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சாச்சு, டிஸ்பேச்சிங் தான் பாக்கி. ஃபோர்மேன் சொல்லியாச்சு, நாளைக்கு டைமுக்கு எல்லாத்தையும் அனுப்பிடலாம். தமிழே சரஸ்வதி இது வீடியோ அனுப்பிச்சிருக்காடா. நடந்து முடிஞ்ச கல்யாணத்துக்கு ஏன் முகூர்த்தம் பார்ப்பான்? எதனா குட் நைட் மெசேஜாக இருக்கும், டெலிட் பண்ணுப்பா. டேடி இங்க வாடா, இதை பாடுறா. டேய் இது நம்ம வாத்தியார் கண்டிருந்த கேடு கட்ட மாப்பிளையாச்சே, இந்த வீடியோ சரஸ்வதிக்கு எப்படி கிடைச்சிருக்கோம்? ஏதோ நடந்துருக்குடா, இது ஃபார்வர்ட் மெசேஜ் கூட இல்ல, சரஸ்வதி தான் இந்த வீடியோ எடுத்துருக்கணும். எப்பா சீக்கிரம் உங்களுக்கு ஃபோன் பண்ணுப்பா, எனக்கு ஏதோ புது நம்பிக்கை வந்த மாதிரி இருக்கு. தமிழ் தான் கால் பண்றாரு. தமிழ், வீடியோ பாத்தீங்களா? ஆ இப்போதாங்க பார்த்தேன். இது எங்க எடுத்தீங்க? கோயில்ல உங்ககிட்ட பேசிட்டு வீட்டுக்கு வரப்போ ஆன் தி வேல தான் உங்களை பார்த்தேன், அப்பதான் இந்த வீடியோ எடுத்தேன். எங்க லட்டு மாதிரி ஆதாரங்க, உங்க அப்பா கேட்ட மாதிரி ஆதாரம், இது உங்க அப்பாட்ட காட்டுனீங்களா? அது எங்க கேக்குறீங்க? நான் கோயில்ல இருக்கும்போது உங்களை பார்த்தேன்ல, அப்போ எங்க அப்பா அம்மாவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கே போயிருக்காரு, அங்க அந்த பொண்ணே இருந்திருக்கா. அட பாவி, வீட்டுக்கே அந்த பொண்ணு வர வச்சானா? ஆமா, அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா என்னதான் பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க ஊருக்கு போயிருக்காங்க போல இருக்கு, எங்க அப்பாவே அவங்க கிட்ட போன்ல தான் பேசிருக்காரு.
இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஷியாம் அந்த பொண்ணு அவனோட சித்தி பொண்ணு, அவன் தங்கச்சின்னு எங்க அப்பா கிட்ட இன்ட்ரோ듀ஸ் பண்ணிருக்கான். ஏப்பா இவன் உலகமாக கேடியா இருப்பான் போல இருக்கே, எந்த பொண்ண போய் தங்கச்சின்னு சொல்லிருக்கான் பத்தியா? எங்க அப்பா கிட்ட இந்த வீடியோவை காட்டினா அவங்க லவ்வர்ஸ்னு அவர் நம்பவே மாட்டேங்கிறாரு. அண்ணன் தங்கச்சி ஒன்னா போறத பத்தி நீ தப்பா பேசுறியான்னு என்னதான் கத்துறாரு. நான் பண்ணது எல்லாமே தப்பா போச்சுங்க, என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல. நம்ம எது பண்ணாலும் அது முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி அது ஏத்த மாதிரி ஏதோ ஒண்ணு பண்றானா, அவன் கண்டிப்பா பெரிய கிரிமினல் தாங்க இருக்கணும். நீ போன கூட நான் பேசுறேன், ஒரு நிமிஷங்க. தமிழ், நான் பாட்டி பேசுறேன்ப்பா. ஆ வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா? இவன் நிலைமை இப்படி இருக்கும்போது நான் எப்படிப்பா நல்லா இருக்க முடியும்? மாப்பிளக்காரன் கேடு கெட்டவன்னு நீ சொன்னப்ப கூட நான் நம்பல. இவ கண்ணால பாத்துட்டு வந்து சொன்னப்பதான் எனக்கே புரியுதுப்பா. பாட்டி உங்களுக்கு புரிஞ்சு என்ன பிரயோஜனம், வாத்தியாருக்கு புரிஞ்சிருக்கணுமே. ஆமா ராசா, அவங்கிட்ட சொன்னா சாட்சி ஆதாரம்னு ஜட்ஜ் மாதிரி ஆயிரம் கேள்வி கேக்குறான். இவளால நிரூபிக்க முடியாம போயிடுச்சு. என் பேத்தி வாழ்க்கைய நீங்க தான்ப்பா ஏதாவது செஞ்சு காப்பாத்தணும். பாட்டி ஏதாவது பண்ணிடலாம். இந்த மாதிரி எல்லாம் நடக்குதுன்னு இந்த வாத்தி பைய ஒரு கோக்குமாக்கு பண்ணி வச்சிருக்கான். கல்யாண தேதிய முன்னாடியே மாத்தி அவசர அவசரமா கல்யாணம் பண்ணலான்னு இருக்கான். இன்னும் மூணு நாள்ல கல்யாணமா? அதுக்குள்ள ஏதாவது பண்ணி கல்யாணத்தை நிறுத்தி என் பேத்தி வாழ்க்கைய காப்பாத்துங்கப்பா. சரிங்க பாட்டி, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க சரஸ்வதிட்ட ஃபோன் கொடுங்க. உங்ககிட்ட தான் பேசணுமா? இந்த நீ பேசிட்டு இரு, நான் வரேன். சொல்லுங்க தமிழ். சரஸ்வதி நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. இப்பதான் உங்க வீட்டுல ரெண்டு பேர் சப்போர்ட் வந்திருக்கீங்கல்ல, என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியல தான் இருந்தேன். இப்போ பாட்டியும் நீங்களும் இருக்கீங்கல்ல, கவலைப்படாதீங்க, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். உங்க வாழ்க்கையில எனக்குமே சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். கவலைப்படாதீங்க, கடவுள் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை கொடுப்பாரு. இந்த பிரச்சனை கிட்ட விட்டுருங்க. தமிழை நம்பினோர் கைவிடப்படார். நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நிம்மதியா படுத்துங்க. குட் நைட். குட் நைட் தமிழ். தமிழ என்னப்பா ஏதோ எலெக்ஷன்ல வாக்குறுதி எழுதி வீசுற மாதிரி சொல்லிட்டு இருக்க, என்ன பண்ண போற? கல்யாணத்துக்கு இன்னும் மூணு நாள் தான் இருக்கு. ஆமாண்டா, முழுசா மூணு நாள் இருக்கு. ஒரு நாள் அவகாசம் கிடைச்சாலே உலகத்தையே புரட்டி போட்டுடலாம். நமக்கு தான் மூணு நாள் இருக்குல்ல, ஏதாவது பிளான் பண்ணி பண்ணிடலாம். சரி கிளம்புறேன். ஆ நீ கிளம்பே, நான் என் வேலையை பார்க்குறேன். டேய் குடிக்க போறியா? போடாங்க, உன்னால திருத்தவே முடியாது. இவனும் என்னென்னமோ பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுறான். நாமும் நம்ம பொங்க ஏதாவது பண்ணி ஆகணுமே. வேலை சீக்கிரம் வந்துடுறா. ஆ ஹலோ. ஆ மச்சி, உன்னால ஒரு காரியம் ஆகணும். முடிச்சிடலாம். இப்போ நீ எங்க இருக்க? ஏய் நிற்கிற. போயினாரு தல. இதான் அவன் வீடா? ஆமாம் தலை, இதான் அவன் வீடு. தனியாக தான் இருப்பான். உள்ளே போய் நாம் காட்டுற காட்டில் நாம் இழுத்த இழுப்புகள்லாம் வளரும். நேராக சொக்கலிங்க பாஜார் காலில் போய் விழுந்து, ஆமாங்க நான் ஃப்ராடு தாங்க அப்படின்னு சொல்லணும். இதனால் அந்த கல்யாணம் நிற்கணும். ஓகேவா? வா. ஒரு இழுத்தா தாங்க மாட்டான் தலை. வா தலை போகலாம். ஏய் கேட்டது ஏறான் மேல.
வெளிகேட்ட பூட்டி வச்சிருக்கவன் உள்கதவன் பூட்ட மாட்டான். கேட்டுதான் பூட்டி இருக்குல்ல, யாரு வரப்போறாங்கன்ற தைரியம். வாயில சொல்லுங்க. டேய், என்ன மனசுல பெரிய இவனாட? ஒரு ஃப்ராடு பையனி, அயோக்கிய பையனி, உனக்கு எங்க சரஸ்வதி கேக்குதாடா? ஏய், நீ யார் வீட்டு பொண்ணு மேல கண்ணு வச்சிருக்க தெரியுமா? சொக்கலிங்க வாத்தியாரு எங்க ஆளு. நாங்கெல்லாம் சம்பவம் பண்ணா அது சரித்திரத்துல நிக்கும் தெரியுமா உனக்கு? பேப்பர்ல படிச்சதில்ல, வாலிபரை விரட்டி விரட்டி சரமாரியாக வெட்டு, ஆஸ்பத்திரியில் உயிர் ஊசல், என் தலையெல்லாம் சம்பவம் பண்ண ஆரம்பிச்சாருன்னா நீ எல்லாம் பார்சல் சர்வீஸ்ல தானே ஊட்டிக்கே போவேன். சொல்லுதானே சொல்றேன், அதே கொத்து கறி போடுறாப்புல சின்ன சின்ன பீஸா பார்சல் பண்றியா? என் தலையை பற்றி என்ன தெரியும்? என் தலை தோராயமா எத்தனை சம்பவம் பண்ணிருப்ப? பயங்கரமா தெரியும், ஆனா எனக்கு சம்பவம் எல்லாம் சாதாரணம். இவன் கிடக்குறான் பிள்ளைகா பையன், இவெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது தல. கண்ணுல பயம் இல்லடா, நீ பொருள் எடு, அப்பதான் பயப்படுற எடு. தல இந்த மோனே புடிதல அடிதான் பாரு. தல இப்ப இந்த மோனே புடிதல ரொம்ப உள்ள சுத்திட்டேன்னு நினைக்கிறேன் தல. ஒரு சேஃப்டி தான் தல, இதை அப்படியே வச்சா படாதத்தில் போட்டுரும், அதனாலதான் துணி சுத்தி வச்சிருக்க. எல்லாம் ஒரு சேஃப்டி தான் தல. என்ன கட்டி சீசன் பாக்குறியா? தல மட்டும் ஒரு சின்ன கோடு உங்களை போட்டான்னு வச்சுக்கிய, பத்து நிமிஷத்துல மவுத்தாயிடுவேன் பாக்குறியா? டேய் தம்பி, டேய் ஒன்றும் இல்லை, சம்பவமே வேணாம், நான் சொல்கிற இடத்துக்கு மட்டும் நீ போ. அங்கே சொக்கலிக்க வாஜாரோட காலை பிடிச்சி உண்மையெல்லாம் ஒத்துக்க, அதுக்கப்புறம் நீ யாரோ நான் யாரோ என்ன சொல்கிற? என்னதில்ல, நம்ம இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கோம், அசால்ட்டாக தம்மஷன் இருக்கான். ஏய் என்னடா கெத்து காட்டுற சிரிக்கிற, என்னை பார்த்தா உனக்கு தமாஸ் ரவுடி மாதிரி தெரியுதா? சம்பவத்தை ஆரம்பிக்கிட்டா தலை, நம்மளை திரும்பி பார்க்க சொல்லிட்டு அப்படியே நம்ம பொண்ணில் அடிக்க பிளான் பண்ணியிருக்கான், திரும்பி பார்த்துடாத. தலை நான் திரும்பி பார்க்கல தலை, அவன் முகத்தில் ஏதோ கான்ஃபிடென்ட் தெரியுது, நீயே திரும்பி பார்த்தலை. ம்